அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு வந்துட்டு ஒரு கேள்வி தாங்க உங்களிடத்துல நான் கேட்க போகிறேன். எனக்கு வந்துட்டு அதற்கான பதில் எனக்கு தெரியலை, தெரிஞ்சுட்டே உங்ககிட்ட நான் கேட்கலை. உங்களோட பதிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஒரு மன்னருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வருது. என்ன அப்படின்னு சொன்னால், உண்மைக்கும் பொய்யுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கேள்வி எழுது. அதற்கான ஆன்சர் அவருக்கு வேணும். அப்போ வந்து மந்திகள் அனைவர்கிட்டையும் கேட்குறாரு, எல்லோருமே பொய்னா என்ன, உண்மைக்கு மாறுபட்டு இருக்கக்கூடியது பொய், இதில் என்ன அரசரை உங்களுக்கு சந்தேகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சொல்லுவாங்க, நமக்கு எப்பவுமே நமக்கு இந்த மூன்று விஷயங்கள் ஸ்கூல்லேருந்து நம்ம படிச்சிருப்போம், கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி படத்தை கீழே மூணு பொம்மை எல்லாம் இருக்கும் இல்லையா, கண் வாய் காது எல்லாம் பொத்திக்கிட்டு, இது வந்துட்டு நமக்கு தெரியும். இந்த மாதிரி சொல்லுவாங்க, எதையுமே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கதையில் நான் படித்தது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதனால எனக்கு புரியலை, உங்களோட ஒப்பீனியன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, அந்த மன்னருக்கு இந்த கேள்வி வருது இல்லையா, உண்மைக்கும் பொய்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகள் இப்போ நான் சொன்ன விஷயங்களை சொல்கிறாங்க. அதற்கு ஒரு மந்திரி சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் ரொம்ப எல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க மன்னரு, இதற்கு ஒன்றும் இல்லை, உண்மைக்கும் பொய்க்கும் ஒரு நாலு விரல் வித்தியாசம் தான், அந்தளவுக்கு கேப் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்களே, என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, காது வாய் இது ரெண்டுத்தையும் தான் நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு புரியலையே அப்படின்னு அவர் கேட்குறாரு. பொய் வந்துட்டு காதால் கேட்கக்கூடியது, உண்மை வந்துட்டு வாயால் பேசக்கூடியது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது பேசின விஷயங்கள் வந்துட்டு அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த மந்திரி சொல்கிறாரு. கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னவோ அது வந்து பொய் அப்படின்னு சொல்கிறாரு. இது உண்மையாக சத்தியமாக எனக்கு புரியலை, இந்த மாதிரி ஒரு கதையை நான் படித்தேன், சரிங்களா? இது உங்களுடைய கருத்து என்ன, இதற்கான விளக்கம் என்ன, தெரிஞ்சால் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்களேன். நன்றி, வணக்கம்.